வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற லெசன்ஸ் வந்து என்னென்னா, ஒரு ஜுவாலஜியில் வந்து ஒரு 5 மார்க் க்வெஸ்சன்ஸ், 12th எலிசானா என்ன, எலிசா டெஸ்ட்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். இந்த வீடியோ நல்லா ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்த 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு. 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இல்லாட்டி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எலிசா டெஸ்ட்னா என்ன. இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், எலிசா டெஸ்ட்னு ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னு என்ன சார் அப்படின்னா, நம்ம எலிசா டெஸ்ட்டுங்கிறது நல்லா கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன எலிசானா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல் ஃபார்ம் என்ன, அப்ரிகேஷன் ஆஃப் த எலிசாங்கிறத தெரிஞ்சுங்க. என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பண்டு அசை, அதாவது என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பண்டு அசை. இந்த 5 லெட்டரோட ஷார்ட் ஃபார்ம் தான் ELISA, எலிசா டெஸ்ட். அப்போ எலிசா டெஸ்ட்டுங்கிறாங்க. ஒரு அப்ரிவேஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பண்ட் அசைங்கிறது எலிசாவோட ஃபுல் ஃபார்ம். நல்ல கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறாங்கன்னா, இன்ட்ரஸ் பயோ கெமிக்கல் ப்ரொசீசர். இது வந்து ஒரு விதமான பயோ கெமிக்கல் ப்ரொசீசர். ஓகேங்களா, இப்போ இதோ இங்கே வந்து கெமிக்கல் ப்ரொசீசர் நடக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு யார் டிஸ்கவர் பண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். த டிஸ்கவர் பை த யுவா எங்குவெல்ஸ் அண்டு பீட்டர் பர்மீனியன்ஸ் 1971 வந்து டிஸ்கவர் பண்ணிடுறாங்க. இது வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின் கேட்டால் நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெஸ்ட் ஏன் சார் பண்ணுறோம் அப்படின்னா, டிடெக்ட்னது கண்டுபிடிக்கிறது எது, ஆன்டிஜென்ஸ் அண்ட் ஆன்டிபாடிஸை. ஓகேங்களா, இது வந்து ஒரு ஆன்டிஜென்ஸ் ஆன்டிபாடிஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சின்ன டெஸ்ட்டு தான் எலிசா. சரிங்க சார், இப்போ ஹெச்ஐவின்னு படிச்சிருப்பீங்க. ஹெச்ஐவிங்கிறது ஒன் ஆஃப் த இன்ஃபெக்ஷன் ஆஃப் த வைரஸ். ஹெச்ஐவின்னு இல்லை, மற்ற டெஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். சில ப்ரோட்டீன்ஸு, சில வைரஸ் ஒரு பாக்டீரியா, ஒரு ஆன்டிஜென்ஸ் ஆன்டிபாடியை கண்டுபிடிக்கிறதுக்கான இந்த டெஸ்ட்டு தான் எலிசா டெஸ்ட். இப்போ ஹெச்ஐவி ஒருத்தவங்களும் இருக்குது, அவங்களுக்கு ஹெச்ஐவி ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்ஷன்ஸ், ஹெச்ஐவி அதில் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, எய்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கா இல்லையா, அந்த ஹெச்ஐவிங்கிற வைரஸ் வந்து அவங்க பாடியில், அதை எஸ்பெஷலி பிளட்டில், சீரத்தில் தான் இருக்கும். அப்போ அதில் வந்து இந்த சீரத்தில் வந்து அந்த, அதாவது பிளட்டில், அந்த பிளட்டில் வந்து ஹெச்ஐவி இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறேன்னா, உடனே நம்ம ஈஸியாக பார்த்துட முடியாதுங்க. அப்போ அதுக்கான டெஸ்ட் பண்ணுறது தான் இந்த எலிசா டெஸ்ட்டு. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, இப்படி மெயினாக கான்செப்ட் என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா, ஆன்டிஜென்ஸ் அண்டு ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ், ஆன்டிஜென்ஸ் அண்ட் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ்னு தெரிஞ்சுக்க போறீங்க. அப்போ ஆன்டிஜென்ஸ்னா என்ன, ஆன்டிபாடினா என்ன அப்படின்னு சொல்ல போகிறேன். இப்போ நம்ம பாடி இருக்குது, இப்போ நம்ம எதெல்லாம் வந்து நம்மளோட செல்ஸ் உள்ளறிக்க வந்து போகுதோ எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்டிஜென்ஸ். இப்போ இது நம்ம செல்ஸ் நான் வரைஞ்சிக்கிறேன், இது நம்மளோட செல்ஸு. இந்த செல்ஸ் உள்ளறி என்ன போகுது, எனி ஃபாரின் பார்ட்டிகிள்ஸ் உள்ளறிக்க போனுச்சுன்னா அதான் ஆன்டிஜென்ஸ். கான்செப்ட் புரிஞ்சுக்க, ஆன்டிஜென்ஸ் என்னன்னு சொல்லுங்கள், ஏதோ ஒரு ஃபாரின் பார்ட்டிகிள்ஸ், மேபி வைரஸ் ஒரு ஆன்டிஜென்ஸ், பாக்டீரியா, ஃபங்கை, இது வந்து நம்ம செல்லு உள்ளறிக்க போனச்சுன்னா அது பேர் தான் ஆன்டிஜென்ஸ். அப்போ ப்ரோட்டீன்ஸ்னா இருக்கலாம், ப்ரோட்டீன்ஸ் ப்ரோட்டீன்ஸ் மட்டும் கிடையாது, நம்ம டஸ்ட் பார்ட்டிகளாக இருக்கலாம், டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ், இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை, ப்ரோட்டீன்ஸ், எனி அதர்ஸ், வேற ஏதாவது தூசிகள், வேற ஏதோ டஸ்ட் தூசி ஏதோ உள்ளறி போச்சுல, அது எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா ஆன்டிஜென்ஸ். அப்போ அந்த ஆன்டிஜென்ஸ் உள்ளறிக்க போனிச்சு என்ன நடக்கும்னா, நம்ம உடம்புல WBC இருக்கு, அது வந்து என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ். அப்போ உள்ளறிக்க வந்தோம்னா என்ன பண்ணும், ஃபைட் பண்ணும். நீங்கள் பிளட் செல்ஸ் படிச்சிருப்பீங்க, WBCயோட ஃபங்க்ஷன் என்ன, சோல்ஜர் ஆஃப் த பாடி. வேற ஏதாவது ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ், அந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் தான் அது ஆன்டிஜென்ஸ். அந்த ஆன்டிஜென்ஸ் உள்ளறிக்க வந்துச்சுன்னா என்ன பண்ணும், இந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ், அந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் போயிட்டு நம்ம ஃபைட் பண்ணும், யார், WBC வந்து ஃபைட் பண்ணும். அப்போ WBC வந்து என்ன சொல்கிறாங்க, சோல்ஜர் ஆஃப் த பாடின்னு படிச்சிருப்பீங்க. இந்த WBC வந்து என்ன பண்ணுதுன்னா, ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ், ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ். இப்போ என்ன பண்ணுங்க, இது வந்து இப்படி உள்ளறிக்க வருதுன்னா, ஒரு வைரஸ் ஒரு பேக்டீரியா உள்ளறிக்க வருதுன்னா, நம்ம உடம்புல ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணுது, இப்போ என்ன பண்ணுது, ஃபைட் பண்ணும், ஃபைட் பண்ணும். அவள் ஃபைட் பண்ணுற நிகழ்ச்சி பண்ணி தான் சொல்கிறாங்க, இது ஆன்டிஜென்ஸு, இது ஆன்டிபாடிஸ், என்னது, இதுதான் ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ். இது உள்ளே விளையாடாமல் ஃபைட் பண்ணி நம்மளோட ஆன்டிபாடி, நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணோம். இதுதான் கான்செப்ட். நல்லா பாருங்கள், ஆன்டிஜன் ஆன்டிபாடியோட ரியாக்ஷன் பண்ணுது. அப்போ ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் வந்து இங்கே நடக்குது. கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் தான் நடக்க போகுது இங்கே இந்த எலிசா டெஸ்ட்டுக்கு நடக்க போகுது அப்படிங்கிற கான்செப்டை நல்லா நோட் பண்ணிச்சுங்க. இப்போ நார்மலாக இருந்தது ஒரு செல்லு இருக்கு. இப்போ இந்த செல்லுக்குள்ள
கான்செப்ட் நோட் பண்ணிச்சுங்க. இப்போ இந்த செல்லுகளை வந்து ஒரு வைரஸ் வருது, ஒரு வைரஸ் வருது, வைரஸ் வந்து நம்மளது ஒரு ஆர்என்ஏ வந்து என்ன பண்ணுது ரிலீஸ் பண்ணுது, எங்க உட்காந்து இந்த செல்லோட வெளிப்பகுதியில் உட்காந்து என்ன பண்ணுது ரிலீஸ் பண்ணுது. இந்த வைரஸோட ஆர்என்ஏ உள்ளே வந்துருச்சு. இந்த வைரஸோட ஆர்என்ஏ உள்ளே வந்து என்ன பண்ணுதுன்னா இதோட மிக்சிங் அது இங்கே வந்து நம்ம ஜீனோம்ல நியூக்ளியஸ் இங்கே என்ன இந்த சைட்டோபிளாசம் இந்த சைட்டோபிளாசம் வந்து மல்டிப்ளை ஆகுது. எது வைரஸ் வைரஸாக வந்து ஆர்என்ஏ உள்ளே விட்டுருச்சு. இங்கே என்ன பண்ணால் நம்ம செல்ஸில் நம்ம செல்ஸில் என்ன இருக்குது டபிள்யூபிசி டபிள்யூபிசி பீட் என்ன பண்ணால் ஃபைட் பண்ணோம் நல்லா கான்செப்ட் பண்ணி டபிள்யூபிசி பீட் ஃபைட் பண்ணோம் என்னது ஃபைட் பண்ணினோடு இந்த வைரஸ் வந்து என்ன பண்ணோம் கில் பண்ணோம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம். இதுதான் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வைரஸ் வந்து ஆர்என்ஏ உள்ளே ரிலீஸ் பண்ணுச்சுன்னா ஒரு ஆர்என்ஏ உள்ளே ரிலீஸ் பண்ணுது நம்ம டபிள்யூபிசி பீட்டை வந்து என்ன பண்ணுது டெஸ்ட்ராய் பண்ணி வெளியில் அனுப்புது. ஏன்னா இது வந்து ஆன்டிஜன்ஸ் வந்ததுனால இங்கே வந்து என்ன பண்ணுது ஆன்டிபாடி உற்பத்தி ஆகி என்னவோ வந்துருக்க சொல்லிட்டு என்ன பண்ணும் இதை போயிட்டு கில் பண்ணும் டெஸ்ட்ராய் பண்ணும் டெஸ்ட்ராய் என்னது பீஸ் பீஸாக கட் பண்ணி விட்டுருச்சு. இதுதான் கான்செப்ட். இதுதான் வந்து இம்யூன் சிஸ்டமே நம்ம பாடியில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இப்போ இங்கே என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே நெக்ஸ்ட் வந்து நல்லா நான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஆன்டிஜன்ஸ் உள்ளடக்கி வந்து ஆன்டிபாடி வந்து ஃபைட் பண்ணும் ஆன்டிஜன் வந்தால் தான் ஓகேங்களா. ஆனால் இப்போ ஹெச்ஐ வைரஸை பற்றி நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த ஹெச்ஐ வைரஸ் வந்து ஒரு ஆர்என்ஏ மாலிகுலால் ஆனது. ஸோ அதுக்கடுத்து G120 ப்ரோட்டீன்ஸ் வெளியில் இந்த பாருங்க G120 ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் லேயர் இருக்குது அது பேர் சொன்னாங்க என்ஏஎல் என்ஏஎல் என்னது ஒன்றாவது நான் ஆன்டிஜெனிக் லேயர் நான் ஆன்டிஜெனிக் லேயர் இருக்குது அதோட மீனிங் பாருங்கள் நான் ஆன்டிஜெனிக் லேயர் இருக்குது. இப்போ இந்த ஹெச்ஐ வந்து எங்கே போக போகுது உள்ளடக்கி போக போகுது உள்ளடி போயிடுச்சு அது ஸ்ட்ரக்சர் அப்படி உள்ளடி போட்டேன் இந்த என்டர் த செல்ஸ் என்டர் த செல்ஸ் உள்ளடி போனோம்னா என்னது இது ஒன்று ஆன்டிஜன்ஸ் தானே. இங்கே ஆன்டிஜன்ஸ் உள்ளடிக்கு வந்தோன்னே என்ன ஆகணும் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகணும். ஏன் ப்ரொடியூஸ் ஆகலைன்னா இங்கே என்ன இருக்குது என்ஏ என்னது நான் ஆன்டிஜெனிக் லேயர். அப்போ இங்கே இருந்து உள்ள ஆன்டிபாடி என்ன பண்ணுது அப்படியே பார்த்துட்டு நிற்கிது இது ஆன்டிபாடிஸ் நம்ம உடம்புல உள்ள ஆன்டிபாடிஸ் இருக்குது. நார்மல் வைரஸாக இருந்தால் கண்டுபிடிச்சிருக்கேன் ஆன்டிஜென்ஸ் கண்டுபிடிச்சிடும். இங்கே என்ன இருக்குன்னா நான் ஆன்டிஜெனிக் லேயர் அதாவது நான் ஆன்டிஜெனிக் லேயருங்கிறதுனால அதில் என்ன இல்லை ஆன்டிஜெனிக் லேயர் தெரியலை யாரால பார்க்க முடியல இந்த ஆன்டிபடி தான் கண்டுபிடிக்க முடியல கேனாட் ஃபைண்ட் அவுட் அப்படின்னா என்னது ஈஸியாக வைரஸ் உள்ளறிக்க வந்துருச்சு வைரஸ் உள்ளறிக்க வந்துருச்சுங்களா. வைரஸ் உள்ளறிக்க வந்தோன்னா இது வந்து தேடுது கண்டுபிடிக்க முடியல ஏன்னா அது என்ன இருக்கு முடியல ஆன்டிஜென்ஸு நான் ஆன்டிஜெனிக் லேயர்னா நான் இல்லாத ஆன்டிஜெனிக் இல்லாத லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுருச்சு இது தன்னை சுற்றி யார் ஹெச்ஐ இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ நோட் பண்ணி இந்த இதில் வந்து நான் ஆன்டிஜெனிக் லேயரை ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு என்னது மறைஞ்சிருந்தது யார் இந்த ஹெச்ஐ வைரஸ். இப்போ இது என்ன பண்ணுது ஆன்டிபாடி அப்படி தான் இருக்குது. இப்போ இது என்ன ஆகுதுன்னா அதனால் நோட் பண்ணிக்கோங்க இந்த நான் ஆன்டிஜெனிக் லேயர் வந்து என்ன ஆகுதுன்னா நான் ஆன்டிஜெனிக் லேயர் வந்து ஒரு லெவலில் உடச்சிட்டு என்ன பண்ணுது அப்படியே இருந்தால் மல்டிபிள் ஆக முடியாதுல்ல அதோட ஆர்என்ஏ மாலிகுல்ஸை ஹியூமன் ஜீனத்தோட சைட்டோபிளாஸோடய மிக்ஸ் பண்ணணும். அப்போ என்ன ஆகுது லைட்டாக அப்படியே என்னது மூவ் பண்ணுது அந்த ஆர்என்ஏ வெளியில் முடியாது இந்த இந்த ஆர்என்ஏயை இங்கே உள்ள இருந்து வெளியில் வருது ஆர்என்ஏ வந்தது வர மறுபடியும் என்ன பண்ணிக்கிறது தன்னை சுற்றி நான் ஆன்டிஜெனிக் லேயரை ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறது நான் ஆன்டிஜெனிக் லேயரை ஃபார்ம் பண்ணி வச்சுருது இங்கே. அப்போ இந்த மாதிரி மறுபடியும் ஃபார்ம் பண்ணி வச்சுருது. அப்போ என்ன வந்துருச்சு ஆர்என்ஏ வந்துருச்சுங்களா ஆர்என்ஏ வந்தோட என்னது ஆர்என்ஏ என்ன என்னது ஆன்டிஜென்ஸ். இப்போ ஆன்டிஜெனோட யார் ஃபைட் பண்ண போகிறா ஆன்டிபாடி. இப்போ இவங்க ஆன்டிபாடி இவங்க ஆன்டிஜென்ஸ் இவங்க ரெண்டு என்ன பண்ண போகிறாங்க ஃபைட் பண்ண போகிறாங்க. இப்போ இப்படி இருந்துச்சுல்ல இப்போ என்ன ஆகும் ஆகா அப்படின்னு என்ன பண்ண இந்த ஆன்டிபாடி யாரோ புதுசாக ஒரு ஆன்டிஜன் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண ஃபைட் பண்ணி இந்த ஃபைன் அவுட் பண்ணுது எதோட ஃபைட் அப்படியே இது பண்ணுது பைண்டிங் ஆச்சு ஃபஸ்ட்டு பைண்டிங் ஆகி என்னது ஃபைட் பண்ண ஆரம்பிச்சது யாரோட இந்த ஆன்டிஜனோட எந்த ஆன்டிஜனு அந்த ஆர்என்ஏ அந்த ஹெச்ஐ வைரஸ்னா ஆர்என்ஏயோட பைண்ட் ஆகி ஃபைட் பண்ணுது. ஃபைட் பண்ணும்போது என்ன ஆகும் நிறைய ஆன்டிபாடிஸ் உருவாகுதா நிறைய ஆன்டிபாடிஸ் உருவாயிருச்சு. அப்போ இந்த ஆன்டிபாடிஸ் யாரோட ஒரு செல்லில் உருவாகிருக்கு ஒரு ஹியூமன் ஒரு மனுஷன் ஒரு மனுஷனில் இது ஒரு செல்லு மட்டும் தான் அவங்களோட அந்த ஹியூமன் செல்லில் அந்த ரத்தத்தில் என்ன ஆகுது ஆன்டிபாடிஸ் நிறையா உற்பத்தி ஆயிடுச்சு. அப்போ அந்த ஹியூமன் அந்த ஹெச்ஐ வைரஸ் செல்லு உள்ளறிக்க போனதுனால தான் ஆன்டிபாடிஸ் வந்து உற்பத்தி ஆகுது அந்த ஹெச்ஐவி தடுக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ் வந்து உற்பத்தி ஆயிருக்கு. அப்போ இப்போ அவங்க உடம்புல அந்த பிளட்டை எடுக்க போகிறான் அந்த பிளட்டை எடுத்து அவங்க உடம்புல ஆன்டிபாடிஸ் இருக்குது அந்த ஆன்டிபாடிஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பிளட்டில் ஆன்டிபாடிஸ் நிறையா இருக்குது சீரம் எடுக்க போகிறாங்க சீரம் எடுத்து பார்த்தோம்னா ஆன்டிபாடிஸ் ஆன்டிபாடிஸ் இருக்குது அந்த ஆன்டிபாடிஸ் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற டெஸ்ட்டு தாங்க இந்த எலிசா டெஸ்ட்டு. இப்போ நல்லா புரிஞ்சுங்க இந்த கான்செப்டை ரிமைண்ட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. இப்போ ஒரு ஹெச்ஐவி வைரஸ் உள்ளறிக்க போயிடுச்சு அதோட ஃபைட் பண்ண முடியல ஆன்டிபாடி ஏன்னு சொல்லிட்டேன் ப்ரெசன்ஸ் ஆஃப் த என்ஏஏஎல் என்ஏஎல் என்ஏஎல்னா
நான் ஆன்டிஜென் இருக்கிறதுனால அதனால ஆன்டிஜென்ஸ் தெரியல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அப்படியே வைரஸ் இருக்காது, மல்டிப்ளை ஆகிறதுனால என்ன பண்ணுது, ஆர்என்ஏ வந்து ரிலீஸ் பண்ணுது. அந்த ஆர்என்ஏ ரிலீஸ் பண்ணும்போது ஆன்டிஜென்ஸ் வந்துருச்சுங்களா, அந்த ஆன்டிஜென்ஸோட யார் ஃபைட் பண்ணுறாங்கன்னா இந்த நம்ம ஆன்டிபாடி ஃபைட் பண்ணுது. அப்போ நிறைய ஆன்டிபாடி யாரும் வந்துட்டாங்க, என்ன பண்ணுது, நிறைய ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ ரத்தம் பூரா ஆன்டிபாடிஸாக இருக்குது. அப்போ ஹெச்ஐவிக்கான ஆன்டிஜென் வந்ததுனால ஹெச்ஐவிக்கான ஆன்டிபாடிஸ் இருக்குது. இந்த ஆன்டிபாடிஸ் வந்து இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிக்க டெஸ்ட் போடுறாங்க எலிசா கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த லாஸ்ட்டு இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற சொல்ல போகிறேன். இப்போ GP120 ப்ரோட்டீன்ஸுங்கிறது எங்கே இருக்குது, ஹெச்ஐவி வைரஸில் இருக்குது. இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து நீ தனியாக எடுத்துக்கிறீ, தனியாக எடுத்துக்கிறீன்னா இப்போ ஆர்டிபிசிஎஸ்லாம் ரீகாமெண்ட் டெக்னிக்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டான் ஹெச்ஐவி. அந்த ஹெச்ஐவி வந்து ஜிபி ப்ரோட்டீன்ஸ் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ அதுக்கு முன்னாடி பாருங்கள், மைக்ரோ டிட்டர் பிளேட்னு ஒன்று, மைக்ரோ டிட்டர் பிளேட்னு ஒன்று இருக்குது. அந்த மைக்ரோ டிட்டர் பிளேட்டில் வந்து என்ன பண்ணுறீங்க, மைக்ரோ டிட்டர் பிளேட்ல தான் என்ன பண்ணுறோம், அப்படியே போர் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து நிறைய வெல்ஸ் இருக்கும், வெல்ஸில் நிறைய சின்ன சின்ன கேப் மாதிரி இருக்கும். ஸோ அதை ஏன் வச்சு அதில் சின்ன சின்ன கேப் இந்த மாதிரி இருக்கும், ஒரு வெல் மாதிரி, வெல்னா கிணறுகள் மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அதை இனாக்குலேட் பண்ணுறோம். இதை கொண்டாட பண்ணுறோம் GP120 ஆர்டிபிசியில் உள்ள ஹெச்ஐவிக்கான அந்த ப்ரோட்டீன்ஸ் கொண்டாந்து இன்செர்ட் பண்ணுறோம். அந்த ப்ரோட்டீன்ஸ் என்னது, ஆன்டிஜென்ஸ். அப்போ ஃபஸ்ட் நம்ம ஆன்டிஜென் எடுத்துட்டான், நல்லா நோட் பண்ணிக்கிறேன், ஆன்டிஜென் எடுத்தாச்சு. அப்போ GP120க்குனா ஆன்டிஜன் தான் இருக்கு. அப்போ அதுக்கு அடுத்ததா, உங்களுக்கு யார் மேல சந்தேகமாக இருக்கோ அவங்களோட கூப்பிட்டு பிளட் எடுத்து அந்த பிளட்டு வந்து சீரத்தை தனியாக எடுக்கிறான். சீரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டிபாடிஸ் இருக்கும். அந்த இப்போ எனக்கு ஒரு டால் டவுட்டாக இருக்குது, வாங்க உங்களுக்கு உங்கள் மேலே ஹெச்ஐவி இருக்கா இல்லைன்னு டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு பிளட் எடுக்கிறான், பிளட்லேருந்து சீரத்தை எடுக்கிறான். அந்த சீரத்துலேருந்து ஆன்டிபாடி எடுத்து என்ன பண்ணுறான், அந்த GP120 ஆட் பண்ணியாச்சு. அந்த வர இது வந்து ஒன்று இந்த வர ஆன்டிபாடி தான் இருக்குது, ஆன்டிஜன் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு எல்லாம் ஆன்டிஜன் மட்டும்தான் இருக்குது. இது ஆர்டிபிசியில் உள்ள ஹெச்ஐவி செஞ்சு வச்சு, அதாவது ரீகாம்பினன்ட் டெக்னாலஜி செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா, இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, ஆட் பண்ணியாச்சு. என்னது, ஆன்டிபாடியை ஆட் பண்ணியாச்சு. ஆன்டிபாடினா யார், பிளட்டு, அந்த சீரத்தில் வந்து ஆன்டிபாடியை ஆட் பண்ணியாச்சு. இருந்தால் தானே, இருந்தால் இருக்கா இல்லைன்னு கண்டுபிடிக்க தானே போகிறோம். இந்த டெக்னிக் டிடெக்ட் த ஆன்டிஜென்ஸ். ஓகே, செகண்ட் கண்டுபிடி வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் தேர்டு வந்து ஒரு என்சைம் ஆட் பண்ணுறாங்க. தேர்ட் ஸ்டெப்ஸ் ஆட் த ஒன் என்சைம், அந்த என்சைம்ஸ் நேம் வந்து பெராக்சிடேஸ். பெராக்சிடேஸ்ங்கிற என்சைம் ஏன் சார் ஆட் பண்ணுறாங்கன்னா, ஆட் பண்ணோம்னா எங்கே ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரெண்டும் பைண்டாக இருக்கோ அந்த இடத்துல போய்ட்டு என்ன ஆகும், இது போய் ஒட்டிக்கிறோம். அப்போ மீதி இடத்துல எனக்கு வாஷ் பண்ணி எடுத்துடுறோம். அப்போ இங்கே ஒட்டினதுக்கப்புறம் இதை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு எங்கிட்டு. அப்போ இது மட்டும் தான் இருக்குது. அப்போ தேர்டில் என்சைம்ஸ் பெராக்சிடேஸ்ங்கிற என்சைம் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஏன்னா இது வந்து பைண்ட் ஓடுது, ஆன்டிஜன் ஆன்டிபாடி எங்கே பைண்டாக இருக்கோ அந்த இடத்துல போய் இதை ஒட்டிக்கிறோம், இது விட்டோம், பெஸ்ட் ஆகிக்கிறோம். அப்போ ஒட்டிக்கிடுச்சு. ஒட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்ண போறோம் பாருங்க, இது அப்படி இருக்குங்களா, ஆன்டிஜென்ஸ், அடுத்து ஆன்டிபாடி இருந்தா இருக்கு, ஆன்டிஜன் ஆன்டிபாடி இருக்கு, இப்போ பக்கத்தில் யார் இருக்கிறா, இந்த பெராக்சிடேஸ் என்சைம்ஸ் இப்படி இருக்கு. இப்போ ஃபோர்த் ஸ்டெப்ஸ் பார்க்கும்போது என்னன்னா, இப்போ லாஸ்ட் ஸ்டெப்ஸ் பார்த்துட்டீங்கன்னா, இப்போ இந்த பாருங்க, இந்த வெல்ஸில் ஆன்டிஜென்ஸ் இருக்கு, ஆன்டிபாடிஸ் இருக்கு, அது என்சைம்ஸ் இருக்கு. இப்போ இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ வாஷ் பண்ணி இது திரும்ப செட் பண்ணியாச்சு. இப்போ இருக்குது இல்லை. இப்போ இதில் வந்து ஆடட போர் குளோரோ நாப்தனாலுங்கிற ஒரு ரீஏஜென்ட், போர் குளோரோ நாப்தனாலுங்கிற ரீஏஜென்ட் ஆட் பண்ணும்போது இது ஃபுல்லாகவே என்ன இருக்குது, கம்ப்ளீட்டாக ஃபார்ம் த கலர். அப்போ ஃபார்ம் த கலர்னா கண்டிப்பாக ஹெச்ஐ ப்ரெசன்ட். அந்த ரீஏஜென்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் கலர் வந்துருச்சுன்னு அந்த சொல்யூஷனில் கண்டிப்பாக அவங்களுக்கு என்னது, ஹெச்ஐவி இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். சப்போஸ் நோ கலர், அந்த ரீஏஜென்ட் ஆட் பண்ணும்போது கலர் வரலங்க அப்படின்னா என்னது, நெகட்டிவ் ஹெச்ஐவி, நெகட்டிவ் பாசிட்டிவா நெகட்டிவான கண்டுபிடிக்கிறது அந்த டெஸ்ட். அவங்க பாடி ஆன்டிபாடிஸ் என்னது, அவங்க உடம்புல ஆன்டிஜென்ஸ் அந்த ஆன்டிபாடி இருக்கா இல்லையா, ஹெச்ஐவிக்கான ஆன்டிபாடி இருக்கா இல்லையான்னு பாக்குறது தான் டெஸ்ட். இதை வச்சு வேற வேற டெஸ்ட்டும் பண்ணலாம். ஸோ இது ஒரு சாம்பிள் வந்து இந்த எலிசா டெஸ்ட்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ பாசிட்டிவ் கலர் அப்பியர் தான் ஹெச்ஐவி ப்ரெசன்ஸ், நோ கலர் நெகட்டிவ். அவங்க உடம்புல வந்து கலர் அந்த டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கலர் வரலாட்டினா கண்டிப்பாக நெகட்டிவ். இதாங்க வந்து எலிசா டெஸ்ட்டுங்கிறது. வெரி ஈஸி பார்த்து 5 மார்க் கொஸ்டின்ஸு. நல்லா அந்த இதை வீடியோ ஸ்கிப் பண்ணால் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வெரி ஈஸி. அதே கான்செப்ட் தான் புக்கில் இருக்குது, டெஸ்ட் புக் ஒரு நேரம் தான் நடத்திருக்கிறேன். என்னென்ன கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கிறேன். வெரி ஈஸி பார் யூ. 5 மார்க் ஆல்சோ 5 மார்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இல்லாட்டி தெரிஞ்சு வச்சுக்கோங்க எலிசா டெஸ்ட்டில் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கீங்க. ஒன் ஆஃப் த ஆன்டிஜென்ஸ் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.